ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து டே த்ரீ சிலபஸோடைய டெஸ்ட்டு ஆல்ரெடி போலீஸ் எக்ஸாமினேஷன் ஃபாரஸ்டர் லேப் அசிஸ்டன்ட் மற்றும் டிஎன்பிசி தேர்வுக்கான சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த்து சயின்ஸ் புக்கை வந்து நூற்றி ஒரு லெசன் இருக்குது அதை ஃபிஃப்டி டேஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் டெய்லி ரெண்டு லெசன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் போயிட்டுருக்கோம் அந்த படி இன்றைக்கி டே த்ரீ ஸோ ஆல்ரெடி டே ஒன் மற்றும் டே டூவை வந்து பார்க்காதவங்க நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார் ஸோ ஆல்ரெடி நீங்கள் டே த்ரீ சிலபஸ் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் அண்டம் மற்றும் விண்வெளி அப்படிங்கிறத நீங்கள் படிக்க சொல்லியிருந்தேன் எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் அண்டமும் விண்வெளி அறிவியலும் அப்படிங்கிற டாபிக் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ படிக்காதவங்க படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதனீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைரெக்டாக டெஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் சரி பண்ணிடலாங்களா ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாளமி என்பது சரியான பதில் அடுத்த கொஷின் பார்க்கலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது நடைபெறும் நிகழ்வு அது என்ன சார் எஸ்எம்இனா என்ன எஸ் என்ன அப்படின்னா சன் மூன் எர்த் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் அதாவது சன் எர்த்து இடையில் மூணு ஓகேங்களா அப்படி வரும்போது என்ன நிகழ்வு நமக்கு நடைபெறும் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று அமாவாசையாக இருக்கணும் இல்லைன்னா பௌர்ணமியாக இருக்கும் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அமாவாசை என்பது சரியான பதில் டேஸ் என்பது சந்திரன் அரை வட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணி சரியாக ஆன்சர் பண்ணுங்கள் டேஸ் என்பது சந்திரன் அரை வட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் பண்ணிடலாங்களா ஓகே ஆப்ஷன் சி கிப்பாஸ் என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் சூரிய மண்டலமானது சராசரியாக டேஸ் வேகத்தில் பயணிக்கிறது சூரிய மண்டலம் சூரிய மண்டலமானது சராசரியாக டேஸ் வேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ புக்கை சரியாக படிச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஆன்சர் டக்குன்னு அடிச்சிருப்பீங்க ஆன்சர் நான் டிக் பண்ண போகிறேன் ஆப்ஷன் டி எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் பை மணி என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் பெருவெடிப்பு கொள்கைப்படி பேரண்டம் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஸோ பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டிக் பண்ண போகிறேன் ஆப்ஷன் சி பதினஞ்சு பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க துருவ நட்சத்திரத்திற்கு எடுத்துக்காட்டு ஸோ துருவ நட்சத்திரத்துக்கு எடுத்துக்காட்டு சரியாக கண்டுபிடிங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிக் பண்ண போகிறோம் ஆப்ஷன் சி பாலரிஸ் அப்படிங்கிறது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் முதல் செயற்கை கோளான ஆரியப்பட்ட விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஆண்டு ஸோ டேட்டோட கொடுத்துருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஈஸியான கொஷின்ஸாக எல்லாேருமே சரியாக ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க பட் மந்த்து டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும் ஸோ இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் ஏ பத்தொம்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் இரண்டாவது அணுகுண்டு சோதனையான ஆப்ரேஷன் சக்தி நடைபெற்ற ஆண்டு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சோதனை ரெண்டு சோதனை நடந்திருக்கு புக்கு போய் படித்து முதல் சோதனை பேர் என்ன எந்த ஆண்டு நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும் சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி நைன்டீன் நைன்டி சூரிய குடும்பம் பால்வெளி திரளை முழுமையாக சுற்றி வர சுமார் டேஸ் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ ஆன்சர் பண்ணிடலாங்களா ஓகே ஆப்ஷன் பி இரநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகள் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறதுல வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ நமக்கு தொலைநோக்கி கண்டுபிடிச்சது அப்படின்னா கலிலியோ அப்படின்னு நம்ம கண்ணை முடித்துட்டு அடிப்போம் சரியான ஆன்சர் தான் பட் இங்கே வந்து லிபர்ஷே அப்படிங்கிற வருவார் ஏன்னா முதல் முதலாக கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது இவர் தான் ஸோ அதை வந்து பயன்படுத்தினது தான் கலிலியோ அவருடைய கண்டுபிடிப்பில் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா ஸ்கூல் புக்கில் கண்டுபிடிச்சது யாருன்னு லிபரஸே தான் இருக்கும் ஆனால் ஒரு ஆப்ஷன் தான் கலிலியோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கண்ணை முடித்துட்டு கலிலியோ போடலாம் இல்லை இதேமாதிரி கொ கேள்விக்கு கலிலியோ இல்லை இவர் தான் லிபரஸே தான் இருக்கார் அப்படின்னா அதை போடலாம் சரிங்களா ஸோ இந்த குழப்பத்தை நீங்கள் தெ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை படித்து தான் ஆகணும் சரிங்களா ஓகே தேங்க்யூ அடுத்த கொஷின் ராக்கெட்டை இயக்க பயன்படும் திரவ எரிபொருட்களில் தவறானது எது ரொம்ப முக்கியம் டக்குன்னு ஆன்சர் அடிச்சிருவீங்க தவறானது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம கேட்குறது தவறானது சரியானது கேட்கல அப்போ மூணு விஷயங்கள் வந்து சரியாக இருக்குது ஒரு விஷயம் தவறாக இருக்குது அந்த தவறு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஆப்ஷன் ஆப்ஷன் மெத்தனால் என்பது தவறானது அப்போ திரவ ஹைட்ரஜன் சரிதான் ஹைட்ரஜின் அப்படிங்கிறது சரி தான் எத்தில் ஆல்குகாலம் சரி தான் நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து ரொம்ப எளிமையான கொஷின் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது கண்ணை மூடிட்டு ஆன்சர் சொல்லிடுவீங்க வெரி குட் அதே தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் நியூட்டன் மூன்றாம் விதி என்பது சரியான பதில் ஓகே அடு அடுத்தது ஸ்ரீ ஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தாவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்ரீ ஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தாவான் விண்வெளி மையம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஆப்ஷன் ஆந்திரப்பிரதேசம் என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் இதில் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் சந்திராயன் டூ விண்வெளி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு ஒரு கேள்வி ஆப்ஷன் நல்ல கவனமாக ஆன்சர் பண்ணோம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆன்சர் தப்பாக போயிடும் சந்திராயன் டூ விண்வெளி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா ஸோ இது வந்து தெரியல அப்படின்னா தயவுசெய்து ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டில் எழுதுங்க இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் முதல் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய நாசாவின் திட்டம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் முதல் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய நாசாவின் திட்டம் எதுன்னு கேட்குறாங்க ஸோ வந்து இந்த நீல் ஆம்ஸ்டாங்கு அவரை பற்றி கேட்கலங்க முதல் முதலாக அனுப்பப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்போலோ எயிட் என்பது சரி ஆனால் இந்த சாங் போய் நிலாவில் முதல் முதலாக காலடி எடுத்து வச்சா படிக்கிற பார்த்திங்களா அது வந்து அப்போலோ லெவனில் போயிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல குழப்பிக்க கூடாது மஞ்சள் கோல் என அழைக்கப்படும் கோல் ஸோ ரொம்ப மஞ்சள் நிற கோல் என அழைக்கப்படக்கூடியது ஆன்சர் பண்ணிடலாங்களா ஸோ ஆப்ஷன் சி சர்டன் சனி என்பது சரியான பதில் அடுத்த கொஷின் பாருங்கள் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார் இது ரொம்ப முக்கியமான கொஷின் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார் ஸோ ஸ்கூல் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க சரியா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ராகேஷ் சர்மா என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சந்திரனின் விட்டம் சந்திரனுடைய விட்டம் அதாவது நிலாவோடைய விட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கணும் கரெக்டாக கொடுக்கணும் ஆன்சரை ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு என்பது சரியான பதில் அதாவது மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் அடுத்தது பத்தொம்பதாவது கேள்வி பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையான தொலைவு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பூமிக்கும் சந்திரன் அதாவது நம்ம இருந்து நம்ம நிலாவை பார்க்குறோம்ல இடையிலான தூரம் என்னென்னு கேட்குறாங்க ஸோ சரியான ஆன்சர் பண்ணிடலாங்களா ஸோ ஆப்ஷன் ஏ மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நாம் இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலேருந்து நம்ம நிலாவை பார்க்குறோம் பார்த்தீங்களா இதனுடைய இடைப்பட்ட தொலைவு ஸோ அடுத்த கொஷின் ஷூ மேக்கர் லெவி நைன் என்பது ஒரு டேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு டேம் கொடுத்துருக்காங்க ஒரு பேர் கொடுத்துருக்காங்க ஷூ மேக்கர் லெவி நைன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அது என்ன அது கோலா நிலவா வால் நட்சத்திரமா செயற்கை கோலா அப்போது இதெல்லாம் கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஆப்ஷன் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வால் நட்சத்திரம் என்பது சரியான பதில் விண்ணியல் ஆரம் என்பது அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஆல்ரெடி நிறைய டெஸ்ட்டில் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் விண்ணியல் ஆரத்தை பற்றி நிறைய டைம் கேள்வி கேட்டிருக்கேன் ஸோ எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் சரியான ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா ஓகே ஆப்ஷன் ஆப்ஷன் டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டீன் ஸோ அடுத்த கொஷின் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையான கொஷின் எல்லாருமே சரியாக ஆன்சர் பண்ணும் ஓகே ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய் என்பது சரியான பதில் ஸோ கொஷின்ஸ்க்கு வந்துட்டோம் கடைசியாக இருபத்தி மூணாவது கொஷின் துணைக்கோள்கள் இல்லாத கோல் எது கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் துணைக்கோள்கள் இல்லாத கோல் எது கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் துணைக்கோள் கிடையாது அப்படின்னு பார்த்தேன் எது ஆன்சரு ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா ஓகே நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ புதன் வெள்ளி என்பது சரியான பதில் வெள்ளிக்கோலை கண்டறிந்தவர் யார் ஸோ தான் வந்து நம்ம ஒரு க்ளூ கொடுக்கணும்னா வெள்ளிக்கோலை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆல்ரெடி தொலைநோக்கி கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே அவரே தான் இங்கேயும் ரெண்டு பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இங்கே தெளிவாக வந்து வெள்ளிக்கொள்ளுனால் தான் நம்ம மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்து சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் ஸோ ஒரு எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் அப்போ இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம ஃபிசிக்ஸ் இருக்கோம் பட் ஆனால் கேள்வி எல்லா இதில் வருது ஜாக்கிரப் ஏரியாவில் வருது அப்போ ஃபிசிக்ஸில் வந்து ஜாக்ரபி நுழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தில் என்னடா ஜாக்ரஃபி சயின்ஸுன்னு சொல்லிட்டு ஜாக்ரஃபி டெஸ்ட் வச்சுக்கிறான்னு குழம்பிக்காதீங்க ஸோ இதெல்லாம் ஜாகிரபி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் விண்வெளியை பற்றி எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ்க்குள்ளே தான் வரும் ஓகேங்களா ஓகே ஆப்ஷன் பி கோப்பர் நிக்கஸ் என்பது சரியான பதில் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சுது இப்போது வந்து சின்ன ஒரு புக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய பொது அறிவியல் புத்தகம் இந்த இருந்து தான் அந்த டெஸ்ட்டெலாம் கொடுத்துட்ருக்கேன் இந்த புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணக்கூடிய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அனுப்பிட்டு சயின்ஸ் புக் வேணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க ஸோ புக்கு வந்து இன்றைக்கி நான் அந்த அப்லோட் பண்ணுறது வெள்ளிக்கிழமை பட் வந்து உங்களுக்கு புதன்காலமைக்கு மேலே தான் புக்கு கை கிடைக்கும் ஏன் அப்படின்னா மழை சீசனுங்கிறதுனால ப்ரிண்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ அதனால் புக்கு வந்தவுடனே உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ லிமிட்டடான ஸ்டாக் தான் வருது ஒரு தௌசண்ட் புக்ஸ் தான் வருது கிட்டத்தட்ட இப்போவே ஒரு முந்நூறு நானூறு பேர் கன்ஃபார்மாக புக் பண்ணிட்டாங்க ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு படைப்பு டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான குரூப் ஃபோர் அண்ட் விஓ தேர்வுக்கான பொது தமிழ் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உருவாக்கியிருக்கோம் ஸோ இது வாங்கின மாணவர்கள் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நல்லாவே உணர்ந்துருப்பாங்க ஸோ புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இது புதிய சமைச்சு ஏற்படும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் விஓ தேர்வுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் இருபது மாடல் டெஸ்ட் இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இரநூறு கொஷின் அதுக்கான ஆன்சர் மற்றும் மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன் அந்த ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு சயின்ஸ் புக்கோடைய சாம்பிள் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ட்ரைவில் போய் பார்த்துக்கலாம் ஸோ சமூக எப்ப எப்போ சார் அப்படின்னு ஒரு அதை பற்றி இல்லை அப்படின்னு சில மாணவர்கள் கேள்வி கேட்பீங்க ஸோ இந்த புக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிரும் அதனால தான் அந்த புக்கை பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது ரெடியான உடனே உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ மேலும் உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் வேணும் அப்படின்னா ஸோ கீழே தெரியக்கூடிய இரண்டு எண்கள் கொடுத்துருக்கேன் இந்த இரண்டு எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு புக்கை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இல்லை போலீஸ் கிளாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க்யூ